ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் யூனிட் ஃபோரில் ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸில் த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி சீரீஸ் எலிமெண்ட்ஸை எப்படி ஈஸியாக சம் ட்ரிக்ஸ் மூலமாக ரிமெம்பர் பண்ணுறது அண்ட் இந்த எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக கரெக்டாக எப்படி எழுதுறது இதை தான் இதோ இந்த வீடியோவோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம் அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஃபோர் மெட்டலையான்ஸோட முக்கியமாக த்ரீ டி சீரீஸில் இருக்கிற மெட்டல் அயோன்ஸ்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறது அதுதான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் த்ரீ ப்ளஸ்க்கு எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு குரோமியம் அதாவது அந்த ஆட்டம்க்கு எலிமெண்ட்டுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் அயோனுக்கு நம்ம எழுத போகிறோம் ஓகே ஸோ இங்கே அட்டாமிக் நம்பர் எழுதிடலாம் இங்கே குரோமியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம் இங்கே எத்தனை எலெக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணால் அது அயனா ஆகும் அப்படின்றத பார்க்கணும் எலெக்ட்ரான்ஸ் ரிமூவ்டு எலக்ட்ரான்ஸ் டு பி ரிமூவ்டு இப்போ இந்த மெட்டல் அயானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ இங்கே சிஆர் த்ரீ ப்ளஸுக்கு இங்கே தான் எழுதப்படும் ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தூரம்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் பட் டைரக்டாக நீங்கள் எழுதினா மேட்ரு ஆஃப் இதுக்கு ஒரு நாலுத்துக்குமே சேர்த்து ஒரு டூ மினிட்ஸில் இதை எழுதிடலாம் ஓகே ரைட் ஃபஸ்ட்டு வந்து குரோமியமுக்கு எழுத போகிறோம் ஸோ குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஸோ இதோடய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எழுதி ஷார்ட்டாகவும் எழுதலாம் ஆர் கம்ப்ளீட்டாகவும் எழுதலாம் ஸோ நான் ரெண்டுத்தையுமே எழுதுகிறேன் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோரு ஸோ ஆர்கான் இதுதான் நோபல் கேஸ் கான்ஃபிகுரேஷன் ஏஆர் பார்த்திங்கன்னா இது த்ரீ ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன்னாக இருக்கும் ஸோ செக் பண்ணிடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் வருதான் இது எயிட்டீன்னு நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே வருது இல்லையா ஸோ கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் குரோமியமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் வரும் இதுதான் இருக்கு ஸோ மீதி என்ன இருக்கு த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன் ஓகே ஸோ இதுதான் குரோமியம்க்கு பட் நம்ம சிஆர் த்ரீ ப்ளஸ்க்கு தான் எழுத போகிறோம் அப்போ த்ரீ ப்ளஸ் வரணும்னா இதில் இருந்து த்ரீ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும் ஓகே த்ரீ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்போது இங்கே எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஆகுன்னா இங்கே இந்த ஒரு எலெக்ட்ரான் போயிடும் ஸோ இதிலிருந்து டூ எலக்ட்ரான்ஸ் போய்டும் தர் ஃபோர் கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகுரேஷன் பாருங்கள் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி இதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் போகணும் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் ஸோ டூ எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எஸ் ஜீரோ இருக்கும் போட தேவையில்லை ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் என்ன ஆயிடுச்சு இருக்காது இட் வில் நாட் கண்டெயின் எனி எலக்ட்ரான் கான்பிகரேஷன் ஃபார் சிஆர் த்ரீ பிளஸ் ஐஆன் ஓகே ஒன் சியூ பிளஸ் செகண்ட் மோன்னஸ் சியு பிளஸ் ஸோ காப்பரோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்க்கணும் இது ட்வெண்ட்டி நைன் ஸோ எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஆர் த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் இது அனாமிலஸ் பிஹேவியர் அனாமுலஸ் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வரும் இல்லையா த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் செக் பண்ணிக்கலாம்னு ட்வெண்ட்டி நைன் வருதான்னு இது எயிட்டின்னு ட்வெண்ட்டி எயிட் எயிட்டீன் ப்ளஸ் டென் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் ஓகே இது மாதிரி கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுலாம் ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் அதுக்கப்புறம் இந்த த்ரீ டி டென் ஃபோர் எஸ் ஒன் ஓகே ஸோ இதுதான் காப்பர் ஆட்டம்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே சி ப்ளஸ் ஒரே ஒரு ப்ளஸ் வருது ஸோ ஒன் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்போ ஒன் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா இது போயிடும் ஓகே ஸோ இது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் இங்கே சியு பிளஸ்ஸுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸோ ஏஆர் த்ரீ டி டென் இப்படி இதெல்லாம் ஆர் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஓகே அடுத்தது த்ரீ டி டென் ஸோ திஸ் இஸ் த எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் சியு ப்ளஸ் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓ டூ ப்ளஸ் எல்லாமே பாருங்கள் த்ரீ டி சீரீஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான் கோபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் ஸோ ஏஆரில் வந்துட்டு எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் வந்துடும் ஆர்கான்டில் ஸோ த்ரீ டி ஃபோர் எஸ்ஸு எயிட்டீன் ப்ளஸ் டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் செவன் டுவெண்ட்டி செவன் ஸோ கம்ப்ளீட்டாக எதுன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ்

த்ரீ டி செவன் ஓகே ஸோ இதை கம்ப்ளீட் கான்ஃபிகுரேஷன் எழுதினோம்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி செவன் ஓகே ஸோ இதுதான் சிஓ டூ பிளஸ் அயோனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் டூ பிளஸ் ஸோ கொஷின் வந்து எம் என் டூ பிளஸ் ஸோ எம்என் மேங்கனஸ் அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்

டூ electrons should be removed so Mn2 டூ ப்ளஸ் electronic எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Ar த்ரீ டி ஃபைவ் தட் இஸ் கம்ப்ளீட்டாக எதுலாம்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி ஃபைவ் ஸோ இது எல்லாமே ஈஸி தான் பட் இருந்தாலும் நமக்கு கரெக்டாக இந்த ions இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது எழுத தெரியணும் ஸோ என்னென்ன எலிமெண்ட்டுக்கு என்னென்ன அட்டாமிக் நம்பருன்றது நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இதுதான் ஆன்சர்ஸ் கேட்டிருக்க கொஷனுக்கான ஆன்சர் இது தான் ஓகே இது கிடையாது ஸோ இது எப்படி வந்துச்சு எப் எப்படி எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனையும் நான் எழுதியிருக்கேன் ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஆன்சர் இதில் எது எழுதினாலும் கரெக்ட் தான் ஓகே முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே எழுதலாம் பட் இந்த மாதிரி எழுதினாலும் மார்க்ஸ் வில் பி அவார்டட் ஓகே